ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரொஃபசர் ஹமீது லாக்ஸ் அகைன். இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், ஈஸியஸ்ட் ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. 100 liters per minute ஆஃப் கிளிசரின் வந்து 100 liters per minute வந்து எதில் ஃப்ளோ ஆகுது? 80 mm டயமீட்டர் பைப்லைனில் ஃப்ளோ ஆகுது. ஒரு பைப்லைன் இருக்குங்க, அது 80 mm டயமீட்டர், ரைட்டுங்களா? அது வழியாக என்ன ஃப்ளோ ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளிசரின் ஃப்ளோ ஆகுது. என்னங்க? கிளிசரின் ஃப்ளோ ஆகுது, சரிங்களா? அதனுடைய கிளிசரினுடைய லிட்டர்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100 liters per minute, 100 LPM, ரைட்டுங்களா? 100 LPM ஃப்ளோ ஆகுது. இந்த எல்பிஎம்ல கொடுத்தாலோ, இல்லை மீட்டர், அதாவது மீட்டர் கியூப் பெர் செகண்டில் கொடுப்பாங்க டிஸ்சார்ஜ், அல்லது பார்த்தீங்கன்னா எல்பிஎம்ல கொடுப்பாங்க. இந்த எல்பிஎம்ல கொடுத்துட்டாலே அது என்னது, அது டிஸ்சார்ஜ் தாங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பைப்லைனுடைய டயமீட்டர் கொடுத்துட்டாங்க, 80 mm கொடுத்துட்டாங்க, ரைட்டுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, கேல்குலேட் த வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளோ, ஃப்ளோவுடைய வெலாசிட்டி கேட்டிருக்காங்க, ஃப்ளோவுனுடைய வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியுங்க, Q = AV, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் Q = AV. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, உங்களுக்கு டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டாங்க 100 LPM, அதை நம்ம மாற்றிக்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 100 LPM டிஸ்சார்ஜ். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளோ கேட்டிருக்காங்க. இப்போ க்யூ கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி என்னன்றதை கேட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஏ வந்து பார்த்தீங்கன்னா டயமீட்டர் கொடுத்துட்டாங்க, டயமீட்டர் கொடுத்துட்டாங்கன்னா A = π/4d² ஏன்னு கேட்டுட்டாலே π/4d² போட்டுடணும். 5/4 × d, dங்கிறது 80 ஸ்கொயர்னு போடணும். இப்போ 5/4d² போட்டுருவீங்க, ரைட்டுங்களா? அப்போ அழகாக வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றே ஒன்று, நீங்கள் எல்பிஎம்மை நீங்கள் என்ன மாற்றணும், மீட்ரு கியூப் பர் செகண்டாக மாற்றணும். எல்பிஎம்மை மீட்ரு கியூப் பர் செகண்டாக மாற்றணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த எல்பிஎம்மை நீங்கள் மீட்ரு கியூப் பர் செகண்டாக மாற்றுறது இது எப்படி என்ன ஏதுங்கிறத நான் தனி வீடியோவை போடுறேன் உங்களுக்கு. இந்த எல்பிஎம்மை மீட்ரு கியூப் பர் செகண்டாக மாற்றுறப்ப ஒன்றுமே கிடையாது. என்ன எல்பிஎம் கொடுத்துருக்காங்களோ அதை ÷1000 × 60 போட்டுக்கோங்க. இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, 100 LPM ÷1000 × 60 மட்டும் போட்டுக்கோங்க, 1000 × 60 போட்டுக்கோங்க. போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.6667 × 10⁻³ மீட்ரு கியூப் பர் செகண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஒன்றுமே இல்லை, எல்பிஎம்ல கொடுத்துருந்தாங்கன்னா ÷1000 × 60 மட்டும் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும், அது வந்து மீட்ரு கியூப் பர் செகண்டில் கிடைக்கும். நமக்கு மீட்ரு கியூப் பர் செகண்டில் வேணும், அவ்வளோதாங்க. இப்போ கியூவை வந்து நீங்கள் எப்படி, கியூ கொடுத்துருந்தாங்க, அதை எல்பிஎத்துலேருந்து மீட்ரு கியூப் பர் செகண்டு கண்டுபிடிச்சிட்டிங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம விங்கிறது என்ன சார், விங்கிறது பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி, வெலாசிட்டியை நம்ம கண்டுபிடிக்கணும், வெலாசிட்டி ஃப்ளோ கண்டுபிடிக்கணும். அப்போ வி வேணும். அப்போ ஏங்கிறது என்னது, 5/4d² ஏங்கிறது 5/4d². அப்போ டி கொடுத்துருக்காங்களா, டி கொடுத்துருக்காங்க. 5/4 × 80 ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டி ஸ்கொயர், 5/4d² 80 ஸ்கொயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், உங்களுக்கு ஏரியா கிடச்சிடும், சரிங்களா? ரைட். அப்போ இப்போ நீங்கள் Area = Q/V. அப்போ ஏரியா கொடுத்துட்டாங்க, 5/4d² போட்டு ஏரியா கண்டுபிடிச்சிட்டிங்க. அதுக்கு அடுத்து கியூ கொடுத்துட்டாங்க, கியூவை மாற்றிட்டீங்க, 1.6667 × 10⁻³ மாட்டிங்க. இப்போ வெலாசிட்டி மட்டும் வேணும். அப்போ வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், V = Q/A. இதே ஃபார்முலா தான், இது கேட்டால் Q/A. அதே மாதிரி ஏ கேட்டாங்கன்னா Q/V, அவ்வளோதான். இப்போ வி கேட்டால் Q/A, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ கியூ கண்டுபிடிச்சிட்டோம், 1.6667 × 10⁻³ டிவைடட் பை ஏங்கிறது உங்களுக்கு வந்து 5/4d² போட்டு, 5/4d² போட்டு இங்கே பாருங்கள், 5/4d² d² 0.08 ஸ்கொயர் போட்டிங்கன்னா ஏ கிடச்சும், அது மீட்டர் ஸ்கொயரில் கிடைக்கும். எல்லாத்தையுமே நீங்கள் மீட்டரில் மாற்றணும், இதுதான் முக்கியமான விஷயம். எல்லாத்தையுமே நீங்கள் மீட்டரில் மாற்றணும். இது பார்த்தீங்கன்னா டயமீட்டர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாருங்கள், டயமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எம்எம்ல கொடுத்துருக்குறாங்க, ஒன்றுமே கிடையாது. எம்எம்லேருந்து நீங்கள் வந்து மீட்டராக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, × 10⁻², எம்எம்லேருந்து மீட்டரில் × 10⁻³ 10⁻³ அதில் மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். ஸோ டயமீட்டர் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 80 mm கொடுத்துருக்குறாங்க. அப்போ 80 mm நீங்கள் மாற்றணும் அப்படின்னா 80 × 10⁻³ போட்டிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், இப்போ 80 கொடுத்துருக்குறாங்க, 80 mm நீங்கள் மீட்டராக மாற்றணும்னா 80 × 10⁻³ மீட்டராக மாறிடும், சரிங்களா? இதை தூக்கி நீங்கள் இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 80 × 10⁻³ தான் 0.08, ரைட்டுங்களா? த ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா
பை பை ஃபோர் இன்ட்டு 0.08 த ஹோல் ஸ்கோர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏ கிடச்சிரும். இந்த ஏஐ பாருங்கள் அப்படி இந்த ஈக்குவேஷனில் அப்படி சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. க்யூ இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், க்யூவோட வேல்யூ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். தர பாருங்கள் க்யூ கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ கொடுத்துட்டாங்க, இந்த இருக்குது. அப்போ க்யூ இஸ் ஈக்குவல் டு ஏவி, அப்போ க்யூ கொடுத்துட்டாங்க. இதில் ஏ வந்து பாருங்கள் 5.02 இன்ட்டு 10^-3 போட்டோம், 5/4 டி ஸ்கோரை வச்சு கண்டுபிடிச்சோம். க்யூ வந்து எல்பிஎத்தில் கொடுத்துருந்ததை மீட்ரு க்யூ பர் செகண்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். இன்ட்டு வி போட்டோம்னா வி இஸ் ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், வி இஸ் ஈக்குவல் டு க்யூ பை ஏ. அப்போ க்யூ பை ஏ போட்டோம்னா உங்களுக்கு ஃபைனலாக வி இஸ் ஈக்குவல் டு 0.33 மீட்ரு பர் செகண்ட், வெலாசிட்டி வந்து மீட்ரு பர் செகண்டில் வரும். அப்போ மீட்ரு பர் செகண்ட் ஃபைனல் ஆன்சர் வரும். ஸோ தேங்க்யூ.